மாதிரி நீங்கள் கூட இருக்க வேண்டுமானால் அவருடைய ராஜ்யத்தில் இருக்க வேண்டுமானால் உங்க பழக்கம் வேறாகவும் பரலோகத்தின் பழக்கம் வேறாகவும் இருக்க முடியாது இரண்டு பேர் ஒருமித்து நடந்தால் ஒழிய ஒரே வழியில் ஒருமனப்பட்டு நடக்க முடியாதுன்னு வசனம் போட்டிருக்கு ஒன்னு பரலோகம் வந்து பூமி மாதிரி மாறணும் அல்லது நீ பரலோகத்துக்குரிய மாதிரி மாறணும் எது சாத்தியம் சொல்லுங்க பார்ப்போம் உங்களுக்கு பிடிக்கும் என்பதற்காக இதெல்லாம் கொண்டே பரலோகத்துல வைக்க முடியுமா முடியாதே அப்ப நீங்க தான் மாறணும் அதான் ஒரு வாய்ப்பு இத மாத்துறதுக்கு ஒன்னு பரிசுத்தாவியான நமக்குள் இருக்கிறார் அப்ப உங்களுக்குள் மாற்றத்தை உண்டு பண்ணாத ஆவி ஆவி அல்ல அவர் பரிசுத்தாவியானவர் உங்களிடத்தில் வரும்பொழுது உங்களை அவர் வழி நடத்தணும் தப்பு செய்யும் போது சொல்லி காமிக்கணும் இது பரலோகத்தின் சாயலை சேர்ந்தது அல்ல என்று அது பரலோகத்தின் சாயலை சேர்ந்தது இல்ல கேட்க கேட்கக்கூடாது பைபிள் எழுதிருக்கா சிகரெட் எழுதிருக்காயா அப்படின்னு கேட்கக்கூடாது கிடையாது அதுதான் அங்க போனா கஷ்டப்படுவேன் இந்த பழக்கத்தில் அடிமைப்பட்டால் இப்படி போய் ஒவ்வொருத்தன சுரண்டி தீ இருக்கான்னு கேட்டுக்கிட்டு இருப்பேன் தீ குடிச்சு அந்த ரெண்டு முடிஞ்ச உடனே அடுத்து சிகரெட் இருக்கான்னு அடுத்து இவங்க அங்கே ஆராதனை பண்ணுவானா உனக்கு சிகரெட் போட்டுக்கிட்டு பாருங்க அப்ப நம்முடைய குணாதிசயங்கள் மாறுவதற்காக கர்த்தர் புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஏற்படுத்தி வைத்த ஊழியங்கள் தான் இந்த ஊழியங்கள் அப்ப நீங்கள் போற ஒரு சபை உங்களுக்கு ஊழியம் செய்கிற ஒரு போதகன் ஒரு பாஸ்டர் அவர் அந்த ஐந்து எதில் எதிலிருந்தாலும் அவர் கிறிஸ்துவின் சாயல் உங்களில் உருவாக வேண்டும் என்று அவர் யாராவது இருக்கட்டும் அவர் நீ எக்கேடு கேட்டு போனாலும் பரவாயில்ல காணிக்கை போட்டு ஓடி வந்துருங்க அவர் சரியான ஆள் கிடையாது கள்ள போதகன் கள்ள ஊழியக்காரன் அவங்களுடைய பாரம் எதில் இருக்கணும் இவர்கள் கிறிஸ்துவின் சாயலை அடைய வேண்டும் என்ன கர்த்தர் அதுக்கு தானே ஏற்படுத்தினார் சபையை

நம்ம தரித்துக்கொள்ள வேண்டும் அதுக்கு தான் சபை அதுக்கு தான் ஊழியம் அதற்கு தான் ஊழியக்காரர்கள் அதை எழுப்பாத எந்த ஊழியக்காரனும் தேவனுக்கு துரோகம் செய்கிறான் தன் மந்தையை குறித்து கவலைப்படணும் அவங்களுக்குள்ள கிறிஸ்துவானவர் உருவாகிற வரைக்கும் கர்ப்ப வேதனை படணும் தான் சொல்லுகிறார் கிறிஸ்து உங்களில் உருவாகும் அளவுக்கும் நான் கர்ப்ப வேதனைப்படுகிறேன் எவ்வளவு சொன்னாலும் உனக்கு புரிய மாட்டேங்குதே மாறமாட்டோம் என்கிறார்களே லாஜிக் பேசுறானே இதெல்லாம் இல்லாம எப்படி இருக்க முடியும் ஒரு அடிப்படை காரியம் கூட இல்லாம எப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி லாஜிக் பேசுறானே ஏன் உங்களை வந்து நாங்க இப்படி வந்து கஷ்டப்படுத்துவதற்கல்ல டார்ச்சர் பண்ணுவதற்கல்ல நீங்கள் போக வேண்டிய உலகம் அப்படி இருக்கிறது சொல்ல புரியுதா உங்களுக்கு அதுக்கு தான் சொல்றாங்க பரலோகம் அதனால தான் இதை தொடாதே இதை வந்து இது உனக்கு வேண்டாம் இதை விட்டு விலகு பாவம் வேண்டாம் இந்த அசுத்தமான கிரியிகள் வேண்டாம் உன்னுடைய நேரத்தை சாப்பிடுகிற எந்த கிரீகளும் வேண்டாம் ஏன் சொல்றாங்கன்னா அது அங்க அப்படித்தான் இருக்கணும் அதுதான் அப்ப அந்த சாயலை உங்களுக்குள் உருவாக்குவதற்காக கர்த்தர் ஏற்படுத்தி வைத்த மனிதர்களுக்கு பேரு ஊழியக்காரர்கள் கர்த்தர் ஏற்படுத்தி வைத்த அமைப்புகளுக்கு பேரு ஊழியங்கள் சபை அதான் இவர்கள் என்ன செய்வாங்கன்னா கிறிஸ்துவின் சாயலை மனிதர்களுக்குள்ளே உருவாக்குவதற்காக பிரயாசப்படுவார்கள் அப்போ ஒரு சபை அப்படி உருவாக்காம இந்த சபை உலக வேஷத்தை அவர் அவர்கள் தரித்து கொண்டு உலகத்தில் வந்து அவன் எப்படி ட்ரெஸ் பண்றான் இவன் எப்படி ட்ரெஸ் பண்றான் அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய பாரம்பரியங்கள் பழக்கங்களை கொண்டு சபையில் உள்ள விட்டு எல்லாம் அப்படி வந்து கலைக்கி பார்த்தீங்கன்னா அங்கங்க அப்படி இப்படி தான் இருக்குன்னு சொன்னா அவன் கண்டிப்பாக உனக்கு துரோகம் பண்ணுகிறான் ஏன் அங்கே கோவப்படுறோம் நீங்கள் ஆடுனா எங்களுக்கு ஏங்க கோவம் இருக்கிறது சந்தோஷமாக ஆடட்டுமே சின்ன சின்ன ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு வந்து கலர் கலராக போட்டுட்டு இதெல்லாம் வச்சா எனக்கு என்ன பொறாமை எனக்கு என்ன பொறாமை பரலோகத்தில் அப்படி இல்லையே என்பதுதான் பரலோகத்தில் இதெல்லாம் இல்லையே யார் உங்களுக்கு இதெல்லாம் கொண்டு வந்து கற்பித்து கொடுக்கிறது யார் உங்களை பழக்கங்களை உங்களுக்கு ஏன் கற்றுக் அது கற்றுக் கொடுத்து மறுபடியும் உலகத்துக்குரிய காரியத்தை ஊழியத்துக்குள்ள கொண்டு வந்துட்டீங்கன்னா நீங்கள் உலகத்தை விட்டு விட்டு வெளியே போக முடியாது நீங்கள் பரலோகத்தோடு இணைக்கப்பட முடியாது அதான் துரோகம் செய்கிற ஊழியங்கள் அப்போ ஒரு ஒருவன் தேவனுடைய சாயலை தேர்ந்தெடுக்கப்பட்ட மனிதனுக்கு உருவாக்குவதற்கு பிரயாசப்படுகிற ஆளுக்கு ஊழியக்காரன் அதை செய்கிற சபைகளுக்கு பேரு சபை அல்லது ஊழியங்கள் இவங்க என்ன செய்வாங்கன்னா அந்த கிறிஸ்துவால கிறிஸ்துவுக்கு ஜனங்களை ஆயத்தப்படுத்துறதும் கிறிஸ்துவனுடைய வளர்ச்சிக்கு ஏற்ற வளர்ச்சி அவர்களுக்குள்ளே உருவாக்குவதற்கு பிரயாசப்படுவது இது ஒரு கேட்டகரி